இங்கே அரங்கத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஈவினிங் வந்தவனே என்னுடைய புத்தகத்தை பார்க்க முடியுமான்னு தான் இன்னைக்கு நான் ஈவினிங் வந்தவனே முதல்ல என்னுடைய புத்தகத்தை பார்க்க முடியுமான்னு தான் கேட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என்னுடைய புத்தகத்தையே நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் ஒரு மூன்று நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் ஃபேஸ்புக்கில் எழுதும் போது என்னுடைய எழுத்துக்களை பார்த்துட்டு இது வந்து நீ ஃபேஸ்புக்கில் உன்னுடைய எனர்ஜியை இந்த மாதிரி விஷயத்தை நீ இழக்காத, இது வந்து ஒரு கட்டுரைக்கான ஒரு வித்தாக இருக்குது, இதை நீ இன்னும் மேற்கொண்டு எழுதுன்னு சொன்ன அரவிந்தன் எழுத்தாளர் அரவிந்தன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழில் இந்த கிரிக்கெட் எழுத்து அப்படிங்கிற ஒரு வகைமையை முதன் முதல்ல கொண்டு வந்த எழுத்தாளர் அபிலாஷ் சந்திரனுக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழில் கிரிக்கெட் எழுத்துங்கிறது அசோக் மித்ரன் சுஜாதா அவர்கள்ட்டிருந்து ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க கிரிக்கெட் எழுத்து அப்படிங்கிற ஒரு வகைமைக்குள்ளே வச்சு எழுதலை, அவங்களுடைய நாவல்களில் சிறுகதைகளில் கட்டுரை தொகுப்புகளில் எழுதியிருக்காங்க. முத முதல்ல அபிலாஷ் சந்திரனும் அரவிந்தன் எழுத்தாளர் அரவிந்தன் அவர்களும் தான் இதை முத முதல்ல கொண்டு வராங்க. மூன்றாவதாக வாசகசாலைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தீவிர இலக்கிய பிரதிகளை வெளியிடுற ஒரு ஒரு பதிப்பகம் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நூலை வெளியிடுற முன் வர்றது வந்து, ஏன்னா இது வந்து ஒரு அன்டெஸ்டட், இதுக்கு எவ்வளோ வாசக பரப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஒரு வாசகனோட மனநிலையிலிருந்து இந்த புத்தகத்தை அணுகி அதுக்கப்புறம் இதை பதிப்பித்த அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தமிழ்நாட் நண்பர் ஐயப்பன் பேசும்போது தமிழில் கிரிக்கெட் எழுத்து அப்படிங்கிற ஒரு வகையுமே பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொன்னார். முதல்ல தமிழில் ஏன் இல்லைங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் வந்து அதுக்கான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, 100 வருஷம் கடந்த ஒரு எழுத்து பாரம்பரியம் இருக்குது. அங்கே நிறைய கிரிக்கெட் எழுத்துக்குள்ளேயே நிறைய வகைமைகள் இருக்காங்க, இருக்கு. போஸ்ட் மாடர்னிசமில் வச்சு கிரிக்கெட் எழுதுகிறாங்க, நிறைய கவிதைகள் கொண்டு வராங்க, நிறைய நாவல்கள் கிரிக்கெட்டை வச்சு இருக்குது, சிறுகதை தொகுப்புகள்லாம் இருக்குது. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மேட்ச் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இதுக்கு வந்து முக்கியமான விஷயமா நான் என்ன கருதுறேன்னா, இது வந்து கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஒரு பத்திரிகையாளர் சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு கிரிக்கெட் ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு அகாடமிக் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி ஆங்கிலத்தில் வந்து இலக்கியவாதிகள், கலை சம்பந்தப்பட்டவர்கள், ஒரு இசை சம்பந்தப்பட்டவர்கள், இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறவங்க இந்த கிரிக்கெட்டோட ஒரு இணைந்த ஒரு போக்கு இருக்குது. அங்கே வந்து இது யாருமே ஒரு நான் ஃபிக்ஷனாவோ இல்லை வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு எழுத்தாலாம் பார்க்குறதில்ல, அவங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாகவே பார்க்குறாங்க. இங்கே தமிழ் சூழலில் இங்கே இருக்கிற முக்கியமான இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இந்த ஃபார்முக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ தான் அது முழுமையடையும். வெறுமனே இது ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஒர்க்காக இருந்தால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது நிறைய சிரமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இறுதியாக என்னோட ஆதர்ச கிரிக்கெட் எழுத்தாளர் ஆஸ்திரேலியா வச்சுருந்த கீடியான் ஹை வந்து ஒரு கிரிக்கெட் எழுத்து எப்படி இருக்குணுங்கிறதுக்கான ஒரு வரையறையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கிரிக்கெட் எழுத்துங்கிறது 80% கிரிக்கெட்டை பற்றியும், மடிக்கும், 80% கிரிக்கெட் அல்லாத விஷயத்தை பற்றியும் 20% கிரிக்கெட்டை பற்றியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது கிரிக்கெட் மட்டுமே இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற துறைகள் சார்ந்தும் அந்த விஷயத்துக்குள்ளே புழங்கணும். அதாவது அதை சுற்றி இருக்கிற அந்த மக்களோட அரசியல் இருக்கலாம், அங்கே வந்து ஒரு அழகியல் பூர்வமான விஷயம் இருக்கலாம், இலக்கியம் சார்ந்த கூறுகள் இருக்கலாம், உளவியல் கூறுகள் இருக்கலாம், இது எல்லாம் கலந்தாதான் ஒரு நல்ல பிரதி இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் ஒரு முடிந்த வரைக்கும் அந்த கிடியான் ஹை சொன்ன அந்த கூற்றை நிறைவேற்ற முயற்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிற எல்லா இலக்கிய வாசகர்கள்ட்டையும் எழுத்தாளர்கள்ட்டையும் இது வந்து வெறுமனே கிரிக்கெட்
சார்ந்த ஒரு விளையாட்டு பிரதின்னு நினைக்காம இது வந்து கிரிக்கெட் கடந்தும் ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு மதிப்புரையும் இதுக்கான ஒரு வெளியும் நீங்கள் உருவாக்குங்கிற நம்பிக்கையோடு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.